வந்து ஒரு புயல் ஒன்று கடந்து போச்சு வரதா என்று சொல்லக்கூடிய அந்த புயல், அப்பொழுது வந்து நான் களத்தில் இறங்கி கேட்குறேன், மக்களிடையே வந்து போய் கேட்குறேன், உங்களோட குறைகளை கேட்குறேன், வரங்கள் எப்படி இவ்வளவு எளிதில் கீழே வருது, அவங்க வந்து தங்களோட குறைகளை என்னிடம் முறையிடுறாங்க. ஆக தலைவர் வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது ஒரு கவிதை ஒன்று எழுதுறாரு, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ நுங்கப்பாக்க மக்கள் எங்கிட்ட சொல்றது என்னன்னா, எங்கள் எளிதில வந்து கீழே விழுகக்கூடிய மரங்களை மாநகராட்சி மேல குற்றத்தை என்கிட்ட சொல்றாங்க. அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைவர் வந்து அன்றைக்கு அவ்வளவு அழகா நடத்துறாரு, தான் ரத்த சிந்தி போராட்டம் நடத்துறாரு, அதை யாரும் மறந்து விட முடியுமா? அப்பொழுது மக்களிடையே நான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை? அப்ப இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் அப்ப தண்டவாளத்துல போய் தலைவர் அவர்கள் தலையை வைத்தார், அன்னைக்கு பார்த்து ட்ரெயின் வரல. ஆக எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம்டா, இதுக்கு வந்து நான் செஞ்சுதான் காமிக்கணும். இங்க வாங்க அண்டே வாங்க, பார்த்தீர்களா, இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம், எங்களோட டாடி முன்னேற்ற கழகம் இப்படிதான். ஆக இதுதான் நாங்க, அதுதான் அவங்க, இதுதான் நான். ஆக தலைவரின் தூண்டுதல் கீழே தான் அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தலைவர் கூறியது போல அந்த உடன்பிறப்பு. ஆக கூட்டணியில என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா, நம்ம கூட இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, எதிரடிக்கு போன விட வேற மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா, வெக்கமா இல்லையா, கூடி குறுக வைக்கலையா, குற்ற உணர்ச்சியா தோன்றலையா, கூவுல வேற வார்த்தை இருக்கு, கூப்பிட்ட தரப்பா தெரியலையா, உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சிக்கலா, தலைவர் கேட்க மாட்டாருன்னு நினைச்சிக்கலா, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது நினைக்கிறீங்க, இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்கள் இருந்துதான் ஆரம்பிச்சது. இப்பொழுது ஆளுங்கட்சி ஒரு இது மட்டும் வச்சிருக்காங்க, கால் சென்டர் மட்டும் அவங்க தொகுதி பிரச்சனைகளை கேட்கறதுக்கு, அதுக்கு நான் அப்ப கால் பண்றேன், போகல போகல போகல. இப்பொழுது என்னுடைய தலைமையின் கீழே ஒரு யூனிட் வச்சு நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், தலைவரின் தூண்டுதலின் பேரில் நான் ஒரு என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்கு இப்போ நான் கால் பண்ணுறேன். ஏன் தொகுதி, ஹலோ, ஆக யார் பேசுறா? ஆக தொகுதியில் என்ன பிரச்சனை? எது நான் தான் பிரச்சனையா? பேசாம அரசாங்க ஊழியர்கள் ஆரம்பிச்சு கல்லூரிகள்ல வேலை செய்யறவங்க வரைக்கும் யாரும் தங்களோட கடமைய ஒழுங்கா பாக்குறது இல்ல. வேல்யூவேஷன் பண்றீங்களே பேப்பரு, அது ஒழுங்காவா பண்றீங்க? ஏ கிரேட் எடுக்க வேண்டிய மாணவன் ஃபெயிலா போறா, இது யாருடைய தவறு? இந்த பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மாத்துறது டாடி முன்னேற்ற கழகம் என்பதை தமிழக மக்கள் இன்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஆனால் அதுக்கு எவனுக்குமே வேலை கிடைக்கல, அதை எவனும் படிக்கலைங்கிறது வேற விஷயம். ஆக 12ஆம் கிளாஸ் முடித்த உடனேயே எல்லா பேரையும் பிடிச்சி பொறியியல் கல்லூரியில் சேர்த்து விடுறீங்க, அவனுக்கு எல்லாருமே 1008 கடவுகளோட முதல் நாள் கல்லூரிக்கு வர்றான். ஆக அவனுக்கு முதல் நாள் கல்லூரியில் என்னென்ன சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரியுமா?